தனியா பேக் பண்ண சார் சார் கொஞ்சம் கன்னியாகுமரியில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளம் பாதித்த குமாரகோவில் பகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்கிறார். பயிர் சேதங்கள் குறித்து விவசாயிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிகிறார். கன்னியாகுமரியில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இந்த நிலையில் மழை வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். முன்னதாக தோவாளை பெரியகுளம் அருகே உள்ள வெள்ள சேதங்களை ஆய்வு செய்த அவர், அதன் பிறகு நாகர்கோவில் அருகே தேரைக்கால் புதர் பகுதியில் உடைந்த நாஞ்சில் புத்தனாறு கால்வாயை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் குமாரகோவில் பகுதியில் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். குமரியில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். வெள்ளம் பாதித்த குமாரகோவில் பகுதியில் தற்பொழுது முதல்வர் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். மேலும் பயிர் சேதங்கள் குறித்து விவசாயிகளிடமும் முதலமைச்சர் விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். கன்னியாகுமரி குமாரகோவில் பகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். கன்னியாகுமரியில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதேபோன்று பயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கன்னியாகுமரியில் வெள்ளம் பாதித்த குமாரகோவில் பகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். பயிர் சேதங்கள் குறித்து விவசாயிகளிடம் அவர் விவரங்களை கேட்டறிகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ் இணைப்பில் இருக்கிறார். கணேஷ், முழு விவரங்கள். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பொதுமக்களும் இது சம்பந்தமாக அணையிலிருந்து கணிசமான வெள்ளம் உபரி நீர் திறந்து விடப்பட்டதால் அங்கங்கே பல இடங்களில் சாலைகளிலும் ஆறுகளிலும் துண்டிப்பு ஏற்பட்டு கடும் மக்கள் வந்து கடுமையான பாதிப்பு உள்ளானார்கள். இதைத் தொடர்ந்து இன்று தற்போது வந்து அந்த பகுதிகளை பார்வையிடுவதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அந்த பகுதியை குமாரகோவில் அருகே உள்ள புத்தன் கால்வாய் உடைப்பையும் சரி பார்த்து விட்டு அதுபோல் அதன் அருகே உள்ள மேலாங்கோடு என்னும் பகுதியில் உள்ள பாதிப்பையும் மழை வெள்ள பாதிப்புகளையும் பார்வையிட்டு வருகிறார். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அதிகாரிகளிடம் இந்த விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். தற்போது வந்து அவர் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை பார்வையிட்டு தற்போது திரும்பி சென்று கொண்டிருக்கிறார். கணேஷ், தற்பொழுது முதலமைச்சருடன் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள், விவசாயிகள் என்ன சொல்றாங்க, அது குறித்து சொல்லுங்க. முதலமைச்சருடன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் அதுபோல் கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் பெரிய கருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் அரவிந்த் ஆகியோர் உடன் உள்ளனர். அதுபோல் விவசாயத்துறை சார்ந்த அதிகாரிகளும் உடன் உள்ளனர். அவர்களிடம் இந்த மழை வெள்ள பாதிப்புகள் எந்த அளவுக்கு பாதிப்புகள் உள்ளது, அதுபோல் எந்த அளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் பாதுகாப்பாக முகாம்களில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். அதுபோல விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது, சாலைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது, சாலைகளில் ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்புகளால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளார்கள், மின்சாரம் எந்த அளவுக்கு தடைபட்டுள்ளது என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கணேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.